Hi students, this is your science miss. In this session, we are going to discuss unit 5, basis of classification, part 2. So, pona part 1 la, namba vandu classification of animal kingdom pathi deepa padichollya, adu ungalku purinjirukku nu nenikiren. So, in the part la namba classification of plants pathi padikka porom. Okay, ingla? So, based on Dectyomys, plants can also be classified into two main groups. So, Dectyomys are number one. Namma enna pandrom plants vandu flowering plants and non-flowering plants. Appdin pirikrom. Non-flowering plants eduthukitona, non-flowering plants vandu do not produce seeds and flowering plants vandu produce seeds. Based on the nature of the plant body, non-flowering plants are classified into. Nammalku non-flowering plants are plant body based panni three types of pirikro. Ennen pathina algae, mosses and ferns. Adhe madri flowering plants vandu based on their fruit body number two types of pirikro. That is gymnosperms and angiosperms. In the illustration la pathina ungalku idu nalla puriyum nenikiren. So plants vandu do not produce seeds அப்படினு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம் சோ இது வந்து என்ன செய்யாது seeds வந்து produce பண்ணாது இந்த seeds produce பண்ணாத இந்த division வந்து further நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா 3 types ஆ பிரிக்கிறோம் algae mosses and ferns இங்க பாத்தீங்கன்னா இந்த algae ல பாத்தீங்கன்னா அந்த plants க்கு வந்து true leaves stems root எதுவுமே இருக்காது சோ no true root stem or leaves எதுமே இருக்காது இங்க வந்து root stem leaf இருக்காது ஆனா root stem leaf மாதிரியான structures வந்து present ஆயிருக்கும் அதுதான் வந்து mosses அதே மாதிரி ferns ல பாத்தீங்கனாக்கா அதுக்கு உண்மையான root stem leaf மூணுமே present ஆயிருக்கும் சோ இங்க no root stem leaf இங்க presence of root stem and leaf like structure இங்க really it root stem and leaves வந்து present ஓகேங்களா இதுதான் வந்து seeds produce பண்ணாத plants னுடைய further classification அதே மாதிரி seeds produce பண்ற plants எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை further நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா non-flowering plants and flowering plants அப்படின்னு பிரிக்கிறோம் non-flowering plants நம்ம gymnosperms னு சொல்றோம் flowering plants வந்து நம்ம angiosperms அப்படின்னு சொல்றோம் non-flowering plants gymnosperms க்கு example உங்களுக்கு conifers கொடுத்திருக்காங்க flowering plants angiosperms நம்ம further two types ஆ பிரிக்கிறோம் monocotyledons and dicotyledons என்னன்னு பாத்தீங்கனாக்கா அந்த seed க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த white color part வந்து ஒரு சிங்கிள் பீஸா இருந்ததுனா அது monocotyledon அத break பண்ணி two equal halves ஆ பிரிக்க முடியும் அதுக்குள்ள ரெண்டு பல்ப் மாதிரி பார்ட் இருந்ததுனா அது டூ காட்டலிடன்ஸ் இருந்ததுனா அது வந்து டை காட்டலிடன் மோனோனா ஒன் சோ ஒன் காட்டலிடன் இருந்தா மோனோ காட்டலிடன் டூ காட்டலிடன்ஸ் இருந்ததுனா டை காட்டலிடன்ஸ் ஓகேங்களா சோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க ஆல்கே கொடுத்திருக்காங்க ஆல்கேக்கு வந்து என்ன இருக்காது ரூட் ஸ்டெம் லீஃப் எதுவுமே இருக்காது இல்லையா சோ அதனுடைய பிளான்ட் பாடி வந்து டாலஸ் அதுக்கு வந்து not well differentiated root stem leaves வந்து இல்ல இருக்காது they are predominantly aquatic தண்ணில மட்டும் வளரக்கூடிய செடி அந்த ஆல்கேல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆல்கே வந்து யூனிசெல்லுலரா இருக்கும் ஒரு சில ஆல்கேஸ் வந்து மல்டி செல்லுலர் ஃபிலமெண்டஸ் ஆல்கேவா இருக்கும் இங்க ஆல்கேக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து சாரா ஓகேங்களா அடுத்தது நம்ம படிக்க போறது மோசஸ் மோசஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ஸ் வந்து ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப் இருக்காது ஆனா ரூட் ஸ்டெம் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் தே ஆர் வாட்டர் லிவிங் பிளான்ஸ் அதுக்கு வந்து மாய்ஸ்டர் கண்டிப்பா தேவை அதனுடைய லைஃப் சைக்கிள்ல சில நேரங்கள்ல அது லேண்ட்ல கூட வளரும் சோ அந்த பிளான்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆம்பிபியஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது அந்த இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்ட் வேஸ்குலார் டிஷ்யூ வந்து இருக்காது அந்த கண்டக்ஷன் வாட்டர் அண்ட் ஃபுட் கண்டக்ஷனுக்கு தேவையான இந்த ஜைலம் ஃப்ளோயம்னு சொல்லக்கூடிய அந்த வேஸ்குலார் டிஷ்யூஸ் வந்து இந்த பிளான்ட்ல பிரசன்ட் ஆயிருக்காது ஸோ இந்த மோசஸ்கான எக்ஸாம்பிள் வந்து ஃபினேரியா அடுத்தது ஃபர்ன்ஸ் ஃபர்ன்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும்னா வெல் டிஃபரன்ஷியேட்டட் ரூட் ஸ்டெம் லீஃப் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும்
இதுல வந்து ஸ்பெஷலைஸ்டு வேஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். வாட்டர் கண்டக்ஷனுக்கும் ஃபுட் கண்டக்ஷனுக்கும் தேவையான ஜைலம் ஃப்ளோயம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ன் பிளான்ட் தான் வந்து முதல் முதல்ல லேண்டில் வளர்ந்த பிளான்ட். ஸோ பேசிக்கலி இது யார் த ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிழலில் மட்டும்தான் வளரும். கூல் ஷேடி மாய்ஸ்ட் அண்ட் கூல் பிளேசஸில் மட்டும்தான் வளரும். இது வந்து நெஃப்ரோலிப்பிஸ்னு அதனுடைய நேம் சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு தமிழ் நேம் கொடுத்துருக்காங்க, ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜிம்னோஸ்பர்மிக் பிளான்ஸ். ஜிம்னோஸ்பர்மிக் பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து க்ரீனியா எவர் கிரீன் பிளான்ட் தான் வந்து ஜிம்னோஸ்பர்மிக் பிளான்ட்ஸ். பெரினியல், ரொம்ப வருஷங்கள் உயிரோடு வாழக்கூடிய செடி மரங்கள் தான் வந்து பெரினியல்னா லாங் லிவிங். உட்டினா பெரிய பெரிய மரம், எவர் கிரீனா எப்பவுமே கிரீனா இருக்கக்கூடியது. அதில் வந்து ட்ரூ ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் கண்டக்டிங் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் ஜைலம் வந்து வித்தவுட் வெசல்ஸோ, ஃப்ளோயம் வந்து வித்தவுட் கம்பானியன் செல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த ஜிம்னோஸ்பர்மிக் பிளான்ட்னுடைய மெயின் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் ஆர் நேக்கட் வித்தவுட் ஓவரி. அதனுடைய அந்த ஓவியூல்ஸ்க்கு சுற்றி ஓவரியே இருக்காது. அதனால அதனுடைய சீட்ஸும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நேக்கடாக இருக்கும். நேக்கட்னா வித்தவுட் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பின்னஸ் அண்ட் சைக்கஸ். அடுத்தது நம்ம படிக்க போகிறது ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் வந்து ரியல் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அதனுடைய பிளான்ட் பாடி வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப்னு பிரியும். அவனுடைய ஃப்ளார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வேர்ல்ஸ். பார்த்தாஃபியா ஃப்ளார் படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம, கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளவரில் வந்து இந்த ஃபோர் பார்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது அதனால தான் வந்து இந்த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளவர் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த ஓவரி வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓவரி இஸ் ப்ரெசென்ட் இன்சைட் த ஃப்ளவர் விச் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட் அண்ட் ஓவியூல்ஸ் டெவலப் இன்டு சீட்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிட்டா உங்களுக்கு போதும். இதனுடைய வாஸ்குலர் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஜைலம், ஃப்ளோயம் எல்லாமே, கம்பானியன் செல்ஸ், வெசல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும். இந்த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸை அது உள்ள இருக்கக்கூடிய காட்டலிடன்ஸை பேஸ் பண்ணி மோனோகாட்டலிடன்ஸ் அண்ட் டைகாட்டலிடன்ஸ்னு பிரிப்போம். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ மோனோனா ஒன், ஸோ ஒரே ஒரு காட்டலிடன் இருந்ததுன்னா சீட்குள்ள அது மோனோகாட்டலிடன். ரெண்டு காட்டலிடன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டைகாட்டலிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So one cotyledons said to be monocotyledons. Plant seeds which have two cotyledons are known as dicotyledons. So inga monocotyledons ku paddyum dicotyledon ku ungalku tamarind example kuduthirukanga. So inga pathinga na inda plant kingdom namba do not produce seeds, produce seeds nu renda pirikkrom. ஸோ ப்ரொடியூஸ் சீட்ஸ், டூ நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபர்தராக நம்ம என்னவா பிரிக்கிறோம், த்ரீயாக பிரிக்கிறோம் இல்லையா, ஆல்கே, மோசஸ் அண்ட் ஃபர்ன்ஸாக பிரிக்கிறோம். அண்ட் இந்த ப்ரொடியூஸ் சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கோனிஃபரஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணிடுவோம், என்னென்னா மோனோகாட்டலிடன்ஸ் அண்ட் டைகாட்டலிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம படிக்க போகிறது ஃபைவ் கிங்டம்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிவிங் ஆர்கனிசம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைவ் கிங்டம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஃபைவ் கிங்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, மொனீரா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இந்த ஃபைவ் தான் வந்து நம்ம ஃபைவ் கிங்டம் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஆர் ஹெச் விட்டேக்கர் இன் 1969. ஸோ இந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஹெச் விட்டேக்கர் இந்த இயர் 1969. அவர் எதை பேஸ் பண்ணி இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கிளாசிஃபை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் சச் அஸ் செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், source of nutrition and body organization. Okayla, so ipo namba over and the five kingdom pathiyum namba padikka porom. First namba padikka porradhu monera. Monera kingdom monera la pathina example vandu nammalku bacteria. All prokaryotes belongs to the kingdom monera which do not possess true nucleus.
இதுதான் வந்து கிங்டம் முனிராவனுடைய கேரக்டர். எல்லா ப்ரோகாரியோட்டிக் ஆர்கனிசம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிங்டம் முனிராலேயே வந்துடும். ப்ரோகாரியோட்னாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மோனிரா. உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிங்டம் புரோட்டிஸ்டா. கிங்டம் புரோட்டிஸ்டால என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா யூனிசெல்லுலார் அண்ட் ஃபியூ சிம்பிள் மல்டிசெல்லுலார் யூகேரியோட்ஸ் வந்து நம்மளுக்கு கிங்டம் புரோட்டிஸ்டால ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த கிங்டம் புரோட்டிஸ்டால நம்மளுக்கு டூ குரூப்ஸாக டிவைட் பண்ணுறோம். என்னன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட்ஸும் மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸுமே வந்து நம்மளுக்கு இந்த கிங்டம் புரோட்டிஸ்டால வந்துடும். யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ் அண்ட் யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இந்த கிங்டம் புரோட்டிஸ்டால வந்துடும். இந்த பிளான்ட் லைக் புரோட்டீஸ் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஆர் காமன்லி கால்ட் ஆல்கே. அதே மாதிரி இந்த ஆல்கே இன்க்ளூட்ஸ் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் டைப்ஸ். அனிமல்ஸ் லைக் புரோட்டிஸ்ட் ஆர் ஆஃபன் கால்ட் புரோட்டோசோவன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு அமீபா அண்ட் பாரமிஷியம். ஸோ சிங்கிள் செல்லுலார் பிளான்ட்டு சிங்கிள் செல்லுலார் அனிமல்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு கிங்டம் புரோட்டிஸ்டால வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது கிங்டம் ஃபங்கை. இது வந்து யூகேரியோட்டிக் ட்ரூ நியூக்ளியஸோடு இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ். மல்டிசெல்லுலார் நிறைய ஃபங்கை வந்து மல்டிசெல்லுலாருக்கும் ஈஸ்ட் மட்டும் நம்மளுக்கு யூனிசெல்லுலார் ஃபங்கை. ஓகேங்களா. ஸோ தே செக்ரீட் என்சைம் டு டைஜஸ்ட் ஃபுட் அண்ட் அப்சர்ப் த ஃபுட் ஆஃப்டர் டைஜஸ்டட் பை த என்சைம். இதுதான் வந்து ஃபங்கை. ஏன்னா ஃபங்கைக்கு வந்து குளோரோஃபில் இல்லாததுனால அதனால ஃபோட்டோசிந்தட்டிக் வழியாக ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும் சாப்ரோஃபைட்டிக்காக ஆக்ட் பண்ணும். டிகேயிங் ஆர்கனிசம்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணி அதுலேருந்து தனக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கும். ஒரு சில ஃபங்கை வந்து பாரசிட்டிக்காகவும் இருக்கும். மோல்ஸு மிடோஸ் மஷ்ரூம்ஸ் அண்ட் ஈஸ்ட் இதெல்லாம் வந்து பாரசிட்டிக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபங்கை. ஓகேங்களா. அடுத்தது கிங்டம் பிளான்டே. கிங்டம் பிளான்டே வந்து மல்டிசெல்லுலார் யூகாரியோட்டிக் அண்ட் கேரியோட் ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லா பிளான்ட்ஸும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து பிளான்ட் கிங்டம்ல வந்துடும். அது எல்லாமே மல்டிசெல்லுலார் எல்லாமே வந்து யூகாரியோட்டிக் தான். ஸோ பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா த பிளான்ட் செல் ஹாவ் அ செல் வால் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் சச் ஆஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் சப்போர்ட். இதுதான் வந்து பிளான்ட் செல்லுடைய நம்மளுக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கிங்டம் பிளான்டில் என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ஃபர்ன்ஸு கோன் பேரிங் பிளான்ஸ் கோனிஃபரஸ் அதாவது ஜிம்னோஸ்போமிக் பிளான்ஸு அடுத்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஏஞ்சியோஸ்போம்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது அனிமல் கிங்டம். கிங்டம் அனிமாலியா. இந்த இதில் வந்து மல்டிசெல்லுலார் யூகாரியோட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராபிக் அனிமல்ஸ் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாத மற்ற எல்லா மல்டிசெல்லுலார் அண்ட் யூகாரியோட்டிக் ஆர்கனிசமும் அனிமல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த அனிமல் கிங்டம் கேன் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ நம்மளுக்கு இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ்னு பிரிப்போம் இல்லையா. ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் லாஸ்ட் பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வெர்டிபிரேட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ் ஹைட்ரா ஃபிளாட் வார்ம் ரவுண்ட் வார்ம் இன்செக்ட் ஸ்னெயில் ஸ்டார் ஃபிஷ் இதெல்லாம் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங் வந்து கிங்டம் அனிமாலியாவை சார்ந்தது. ஸோ இங்கே உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த டேப்லர் காலமை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபைவ் கிங்டம் கொடுத்துருக்காங்க. செல் டைப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு முனிரா வந்து யூனிசெல்லுலார் ப்ரோகாரியோட்டிக் புரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக் ஃபங்கைன் வந்து மல்டிசெல்லுலார் நான் கிரீன் அண்ட் யூகாரியோட்டிக் பிளான்டேனா மல்டிசெல்லுலார் யூகாரியோட்டிக் அனிமாலியாவும் மல்டிசெல்லுலார் யூகாரியோட்டிக் நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முனிரால ஆப்சண்ட்டு மீதி எல்லாமே வந்து ப்ரெசன்ட். பாடி ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா முனிரா வந்து செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் புரோட்டிஸ்டாவும் செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் ஃபங்கை வந்து மல்டி செல்லுலார் பிளான்டேவும் அனிமாலியாவும் வந்து டிஷ்யூ அண்ட் ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து முனிரா அண்ட் புரோட்டிஸ்டா ஒரு சிலது ஆட்டோட்ராபிக்காக இருக்கும் ஒரு சிலது வந்து ஹெட்ரோட்ராபிக்காக இருக்கும். ஃபங்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாரசைட்டிக்காக இருக்கும். பிளான்ட்ஸாக இருந்தால் அது ஆட்டோட்ராபிக் அனிமல்ஸாக இருந்தால் அது ஹெட்ரோட்ராபிக்.
எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி நீங்க நம்ம வந்து முன்னாடியே படிச்சிட்டோம், அதனால ஜஸ்ட் நீங்க கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம படிக்க போறது வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். மெரிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் மோர் சயின்டிஃபிக் அண்ட் நேச்சுரல். இது வந்து சயின்டிஃபிக்காக இருக்குது, அதே நேரத்தில் நேச்சுரலாகவும் இருக்குது, ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுவாக இருக்குது. இது இட் இண்டிகேட்ஸ் த செல்லுலார் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் கேரக்டர்ஸ் ஃபார் ஏர்லி எவல்யூஷன் ஆஃப் லைஃப். இதை படிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆர்கனைசேஷனை பற்றியும் அதனுடைய நியூட்ரிஷனை பற்றியும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி எவல்யூஷனரி ட்ரீ வந்து ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறத இதை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து மோஸ்ட் அக்செப்டபிள் சிஸ்டம் ஆஃப் மாடர்ன் கிளாசிஃபிகேஷன். இது இப்போ வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஆஸ் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஆர் பிளேஸ் ஃபைலோஜெனடிக்கலி. அடுத்து இட் இண்டிகேட்ஸ் கிராஜுவல் எவல்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் ஃப்ரம் சிம்பிளர் ஒன்ஸ். ஸோ இதை படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி சிம்பிளர் ஆர்கனிசம் முதல்ல உருவாச்சு, அதுலேருந்து கிராஜுவலாக எப்படி மல்டி செல்லுலார் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற இந்த கிராஜுவல் எவல்யூஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதே நேரத்தில் இந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு சில டிமெரிட்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இதில் என்ன இல்லை, வைரஸை பற்றி நம்ம எங்கேயுமே படிக்கல. ஸோ வைரஸ்க்கு ஒரு ப்ராப்பர் பிளேஸே இதில் இல்லை, அது ஒரு டிமெரிட் இந்த கிளாசிஃபிகேஷனில். அடுத்தது மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் ஹவ் ஆரிஜினேட்டட் செவரல் டைம்ஸ் ஃப்ரம் புரோட்டிஸ்டா. ஸோ ஒவ்வொரு தடவையும் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் வந்து புரோட்டிஸ்டாலருந்தே வர்றதா நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது. அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுனால இதுவும் ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு டிமெரிட்டாக இருக்குது. அடுத்தது திஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் ட்ராபேக்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த லோயர் ஃபார்ம் ஆஃப் லைஃப்ஸ். இதில் வந்து லோயர் ஃபார்ம் ஆஃப் லைஃபை பற்றி நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது ஒரு சில ஆர்கனிசம்ஸ் புரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்கனிசம்ஸ் வந்து ப்ரோகாரியோட்டிக்காக இருக்குது, அது யூகாரியோட்டிக்கா இல்லை, அது நம்மளுக்கு அங்கே குழப்பத்தை கொடுக்குது. அது ப்ரோகாரியோட்டா இல்லை யூகாரியோட்டா அப்படிங்கிறத நம்மளால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் ஒரு சில குழப்பம் இருக்குது. அதனால் இந்த கிளாசிஃபிகேஷன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மெரிட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டிமெரிட்ஸும் இருக்கு. அடுத்து நம்ம படிக்க போறது இந்த லெசன்ல பைனோமியல் நோமன்க்ளேச்சர். இப்போ ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கும் கண்டிப்பா பேர் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்மளுக்குலாம் ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் வச்சு தானே நம்ம வீட்டில் எல்லாரும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசம் பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ஆர்கனிசம்க்கும் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஸ்பர்ட் பியோஹின் அப்படிங்கிறவர் தான் வந்து 1623 வந்து இன்ட்ரோடியூஸ்ட் நேமிங் ஆஃப் ஆர்கனிசம். ஆர்கனிசம்க்கு ஒவ்வொரு ஆர்கனிசம்க்கும் ஒரு பேர் வைக்கிறோம், அதுவும் அந்த நேம் வந்து டூ வேர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூ நேம்ஸ் விச் இஸ் நோன் அஸ் பைனோமியல் நோமன்க்ளேச்சர். பைனா வந்து டூ, நோமன்க்ளேச்சர்னா நேமிங்ஸ். ஸோ பைனோமியல் நோமன்க்ளேச்சர் ரெண்டு வார்த்தையில் பேர் வைக்கிற அந்த சிஸ்டமை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்து காஸ்பர்ட் போஹின். அந்த சிஸ்டமை ஃபர்தராக இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் பான் லினையஸ் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். எந்த இயர்னா 1953 இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதனால தான் நம்ம வந்து கோரல் பான் லினையஸை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது பைனோமியல் நோமன்க்ளேச்சர். பைனோமியல் நோமன்க்ளேச்சர் இஸ் அன் யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் அண்ட் ஆர்கனிசம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு நேமிங் சிஸ்டம்க்கு பேர் தான் இந்த பைனோமியல் நோமன்க்ளேச்சர். இந்த பைனோமியல் நோமன்க்ளேச்சர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டு வார்த்தைங்க இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஆஸ் பர் திஸ் சிஸ்டம் ஈச் ஆர்கனிசம் ஹேஸ் டூ நேம்ஸ். அதுல அந்த ஃபர்ஸ்ட் நேம், த ஃபர்ஸ்ட் இஸ் த ஜீனஸ் நேம் அண்ட் த செகண்ட் இஸ் த ஸ்பீஷிஸ் நேம். ஒவ்வொரு ஆர்கனிசம்க்கும் ரெண்டு ரெண்டு வார்த்தையில பேர் இருக்கும். அதுல முதல் வார்த்தை வந்து ஜீனஸ் நேம், ரெண்டாவது வார்த்தை வந்து ஸ்பீஷிஸ் நேம். அதுல வந்து ஒரு ஜென்ரல் ரூல் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீனஸ் நேம் பிகின்ஸ் வித் எ கேபிட்டல் லெட்டர். எப்பவுமே ஜீனஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்லயும் ஸ்பீஷிஸ் நேம் பிகின்ஸ் வித் எ ஸ்மால் லெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்க பாருங்க, இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வந்து ஆனியனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து ஏலியம் சட்டைவம். இதுல வந்து ஏலியம்ங்கிறது வந்து ஜீனஸ் நேம், அது கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். சட்டைவம்ங்கிறது வந்து ஸ்பீஷிஸ் நேம், அது ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். ஓகேங்களா?
ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு சில ஆர்கனிசம்ஸ்னுடைய சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் எல்லாமே வந்து இது வரும். அதனால் இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு சிலது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வாசிச்சு காமிக்கிறேன். ஹியூமன் பீயிங்ஸ், ஹோமோசெப்பையன்ஸ், ஆனியன், ஏலியம் சட்டைவம், ராட்டஸ், ஃப்ராக், ராணா ஹெக்ஸா டாக்டைலா, கோகனட், காக்கஸ் நியூசிஃபெரா, பேடி, ஒரைசா சட்டைவா, ஃபிஷ், கட்லா. இந்த மாதிரி ஒரு சில சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்தர் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம சின்னதாக ஒரு விஷயத்தை பற்றி படிக்க போகிறோம். என்னன்னா, என்னதான் ஒரு ஆர்கனிசம்க்கு உலகம் முழுக்க ஒரு காமன் நேம் இருந்தால் கூட அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு லோக்கல் நேம் இருக்கும் இல்லையா? அந்த லோக்கல் நேம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெர்னாக்குலர் நேம் அப்படின்னு சொல்லுவோம். வெர்னாக்குலர் நேம் இஸ் அ லோக்கல் நேம் தட் இஸ் ஃபெமிலியர் ஃபார் அ பர்டிகுலர் பிளேஸ். அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு மட்டும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த நேம் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வெர்னாக்குலர் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வெர்னாக்குலர் நேம் வந்து நீ வேற ஊரில் போய் சொன்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் பத்தி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா கூட அந்த நேம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ பைனோமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் உலகம் முழுக்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த நேமை சொல்லும்போது ஈஸியாக எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பைனோமியல் நேம் இஸ் அன் யூனிவர்சல் நேம் விச் நெவர் சேஞ்சஸ். அது எங்கே போனாலும் மாறவே மாறாது. பைனோமியல் நாமன்கிளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் சயின்டிஸ்ட் டு ஐடென்டிஃபை எனி ஆர்கனிசம் அண்ட் டு பிளேஸ் தம் அட் அ பர்டிகுலர் ஹைக்ரசி. ஸோ இந்த ஆர்கனிசம்ஸை நம்ம படிக்கிறதுக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு ஆர்கனிசம் பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க அதை பற்றி என்ன சொன்னாலும் அதை நம்ம கரெக்டாக தப்பு இல்லாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பைனோமியல் நாமன்கிளேச்சர் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், கோ த்ரூ திஸ் வீடியோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த இவாலுவேஷன் பார்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.